Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக தேக்கடி ட்ரிப் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் பர்ச்சேசிங் பண்ண திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடியிருக்காங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்க்க போகிற போது திங்ஸ் என்னது அப்படின்னா எலிஃபண்ட் ஃபேமிலி. இது என்னது அப்படின்னா ஒவ்வொரு யானை, மொத்தம் 7 யானை இருக்கும் இதில், குட்டி பெருசுன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 இருக்கும். இதில் ஒவ்வொரு யானையுமே ஒவ்வொரு ஸ்டோனால் செதுக்கினதுன்னு சொன்னாங்க. இது எதுக்கு அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணோம், வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா குடும்பம் வந்து அமைதியாக இருக்கும், ஃபேமிலி அமைதியாக இருக்கும், இன்னொன்று வந்து பிரச்சனையெல்லாம் வராது, பிரியாது, கூட்டு குடும்பமாக இருக்கவங்களுக்கு இது நான் வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். இதோட ஒவ்வொரு கேப்லேயுமே அழகழகாக டிசைனில் இருந்துச்சுங்க. அதுலேயும் பெரிய யானை மேலே அப்படியே என்ன சொல்கிறது, பிள்ளையாரோட ஷேப்பில் அதே மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. குட்டி யானையிலலாம் அப்படியே சைடில் ஃபுல்லாக ஸ்டார் கணக்காக போட்டிருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நான் 2 செட்டு 2 பேண்ட் வாங்கினேன். ஒன்று வந்து இந்த இது க்ரீன் அண்ட் பிங்க் மல்டி கலரில் வாங்கினேன், இன்னும் வந்து பிளெயினாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் ரஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது ரேட்டு ரொம்ப கூட தாங்க சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ ட்ரிப்பு வந்திருக்கும், அது ஞாபகமாக ஏதாவது வாங்கிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினது. ஆனால் பார்க்க கிளாத்து வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்டை கேட்டதுக்கு கிளாத்து நல்லா தான் இருக்குது, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து இதிலேயே யூஸ் பண்ணிட்டேன், அங்கே ட்ரிப்லேயே யூஸ் பண்ணிட்டேன். இந்த பேண்ட்டை ரெண்டுமே கிளாத் வந்து காட்டன் தான், ஸோ அதுக்காக இந்த ரேட்டு அப்படின்றது ஓரளவு ஓகே தான். இதுவுமே அங்கே அதே ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு சுடிதார் கணக்கு, இந்த மாணிக்கு சுடிதார் எனக்கு போகணுன்னு ஆசை, என்னன்னு தெரியல, என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இதுவுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது வந்து எலாஸ்டிக்கு தான், அதனால் நமக்கு ஃப்ரீ சைஸ் தான், எந்த சைஸாக இருந்தாலும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு, ஆனால் என்ன லென்த்து தான், நம்ம குட்டுன்றனால லென்த்து தான் கொஞ்சம் கூட இருந்துச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் என்ன நைட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த பேங்கிள் 2 எடுத்திருந்தேன், ஒன்று க்ரீன் ஒன்று கோல்டன் பிளாக்ல. இது எங்கேயாவது சுடிதார் கொஞ்சம் ரிச்சான சுடிதாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். என்னோடய சைஸ் வந்து அந்த பிளாக் கலர் சைஸ் தான், ஆனால் அந்த சைஸ்க்கு அந்த க்ரீன் கிடைக்கல, ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பாப்பாவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட்டு தாங்க ரொம்ப அதிகம், என்ன சொல்கிறது, அப்படி இப்படின்னு பேசி மொத்தமாக டோட்டலாக ஓரளவு குறைச்சி தான் வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலும் ரேட்டு கூட தான், இதுக்கு குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, பிடிச்சிருந்துச்சில எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க ஹஸ்பண்டும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு ஞாபகமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவங்களுக்கு இது போட்டால் கொஞ்சம் லுக்காக தெரியுமேன்றதுக்காக வாங்கினேன். இதுலேயே ரவுண்ட் சைஸும் இருந்துச்சு. இவங்ககிட்ட கேட்டதுக்கு இல்லை, நீ இந்த சைஸை எடுத்துக்கோ, இந்த ஷேப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அதனால் இந்த ஷேப் எடுத்தாச்சு. எடுத்து இது வந்து பிளாக் சாரீ. இந்த சாரீ வந்து இது நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாமே ரேட்டு கூட தான், இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஆனால் இதுவுமே காட்டன் தான், ஆனால் ஓவராக ஃபுல் காட்டன் கிடையாது, லைட்டாக இது என்ன கொலாபரேஷன் தான். ஆனால் அந்த டிசைன் வந்து பிளாக் கலரில் என்கிட்ட சாரியே இல்லை, ஸோ இது பார்த்தோன்னே என்னென்னு தெரில, அந்த லைட்டிங்க்காக என்னென்னு தெரில, ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாமே பிளெயின் தாங்க, அந்த டிசைன் மட்டும்தான் பார்டர், உள்ளேற ப்ளவுஸ்க்கு மட்டும் அந்த கலர் வரும்னு நினைக்கிறேன், கோல்டன் இதில் லைன் போட்டது. மற்றபடி எனக்கு இந்த பிளாக் கலரில் ஏதாவது வாங்கணும்னு ஆசை சாரி, ஆனால் என்ன எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே கட்ட முடியாது, அதுதான் பிரச்சனை, கோயிலுக்கும் கட்ட முடியாது. இட்ஸ் ஓகே, வாங்கியாச்சு. ஓவராலாக மொத்தம் 3000 வந்துச்சுங்க. இது அதிகமாக கம்மியானு எனக்கு சரியாக தெரியலை, இருந்தாலும் போனதுக்கு பர்ச்சேசிங்னு ஒன்று ஆசையாக பண்ணால் அவ்வளோதானே ரேட்டு வரும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்க வேண்டாம். ஓகே காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.